வணக்கம். இன்றைக்கி சிம்னி எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணேன்னு பார்க்கலாம். இது நைட்டு வந்து நான் வேலையெல்லாம் முடிச்சப்புறம் சிம்னியை கழட்டிட்டு 15 டேஸ்க்கு ஒரு முறை இல்லை 1 மந்த்துக்கு ஒரு முறை நீங்கள் பண்ணலாம். ஒரு டப்பில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருக்குது பாருங்கள். இது வந்து 15 டேஸ் தான் ஆச்சு நான் க்ளீன் பண்ணி. இப்போ இதில் நான் சுடுதண்ணியும் வாஷிங் பவுடரும் போட்டு க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ இதில் நான் கொஞ்சமாக ஏரியல் மேலே போட்டிருக்கேன். கொதிக்க வச்ச தண்ணியை இந்த டப்பில் இப்போ நான் ஊற்றிருக்கேன், கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். இப்போ அடுத்த நாள் காலையில் நான் எழுந்து வந்தவுடனே எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். அந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியை ஊற்றின இடம் வரைக்கும் மட்டும் நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகிடுச்சு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த பக்கம் அந்த தண்ணி படாத இடம் அந்த எண்ணெய் பிசுக்கு அப்படியே இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் அப்படியே வந்துடுச்சு. நம்ம ஜஸ்ட்டு வாஷ் பண்ணாலே போதும், நம்ம பாத்திரம் தேய்க்கிற மாதிரி அந்த சாஃப்டான ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சாலே போதும் வந்துடும். ரொம்ப ரிஸ்கில் எடுக்க வேண்டாம். நல்லா வித்தியாசம் தெரியும் இதில் உங்களுக்கு. இப்போ வந்து நான் சிம்னி க்ளீன் பண்ணப்புறம் எடுத்திருக்கேன். எனக்கு 2 நிமிஷம்தான் ஆச்சு. பாத்திரம் தேய்க்கிற மாதிரி நம்ம சாஃப்ட்டு ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்துடும். நம்ம கஷ்டப்படலாம் வேண்டாம். வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம தனியாக எதுவும் ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜன்னலில் வந்து நான் ஒரு பிளான்ட் வச்சுருக்கேன். இப்போது இது வந்து காற்று சுத்தம் பண்ணும், அதனால் அதில் வச்சுருக்கேன். அப்புறம் எனக்கு வெயில் அடிக்கும். இனி ஏப்ரல் மார்ச் ஏப்ரலில் வந்து ரொம்ப வெயில் அடிக்கலை நின்று எனக்கு சமைக்க கஷ்டமாக இருக்கும். அதில் கொஞ்சம் அந்த செடி வச்சா நல்லாயிருக்குமெனு தோணுச்சு, அதை வச்சுருக்கேன். அங்கே செல்ஃபில் இந்த மணி பிளான்ட் வந்து நான் இடம் மாற்றிட்டேன். அது வந்து நல்ல வேகமாக வளர ஆரம்பிச்சுட்டு அது கொஞ்சம் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது, அதனால் நான் மேல் செல்ஃபுக்கு மாற்றிட்டேன். எப்போ தான் யூஸ் பண்ணுவேன் இதில் இருக்க பொருள், அதனால் மேல் செல்ஃப் மாற்றிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.